வணக்கம். பழிவளமுடன் வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் சில பொருள்களின் சத்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது கிடைக்கும் பலன்களை அறிந்து கொண்டால் நன்று. இப்போ நம்ம பார்க்க போகிறது, சில பேர்கிட்ட ஏதாவது கொஞ்சம் நட்ஸு சாப்பிடுங்கன்னு சொன்னால் உடனே முந்திரி பருப்பா சார், பாதாம் பருப்பா சாருங்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க, வேர்கடலை சாப்பிடுங்க என்று சொன்னோம்னா அதை கொஞ்சம் இலக்காரமாக பார்க்குறாங்க. அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்பாரிசன், முந்திரி பருப்புக்கும் நிலக்கடலைக்கும் உள்ள ஒரு கம்பாரிசனை பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நிலக்கடலையோட அருமையை உணர்த்த முடியும். இந்த கொழுப்பு சத்து முந்திரி பருப்பில் 43% நிறையா உள்ள உணவு இது. 100 கிராம் முந்திரி பருப்பு வந்து 550 கலோரியை தரவல்லது. இது காலை உணவு ஒரு முழுசாக சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே சமம். முந்திரி உடலுக்கு அதிக வலிமை சேர்க்கிறது. தாமிரம், துத்தநாகம், மாங்கனீசு, மெக்னீசியம் ஆகிய தாதுக்கள் இதில் மிகுந்துள்ளன. நார்ச்சத்து, பாஸ்பரஸ், விட்டமின் பி ஓரளவுக்கு உள்ளது. கால்சியம், குரோமியம் ஆகியவை மிகவும் குறைந்த அளவு உள்ளது. விட்டமின் ஏ, சி, டி, B12 சத்துக்கள் இதில் சுத்தமாக இல்லை. உடல் எடை குறைந்தவர்களும் வளரும் பருமத்தில் உள்ளவர்களும் உடலுக்கு கொழுப்பு தேவைப்படுபவர்களும் தினமும் 5 முந்திரி பருப்பு வரை சாப்பிடலாம். அளவுக்கு மீறினால் கொழுப்பு கூடிவிடும். அதில் நிறைய பேர் முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சாப்பிடும்போது அது இன்னும் கொழுப்பு அதிகமாகும். உப்பு அல்லது காரம் சேர்த்து சாப்பிடுறாங்க. அப்படி இல்லாமல் இதை நேரடியாக சாப்பிட்றது, பச்சையாக சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி பேக்கரி ஃபுட்டுலேயே இருக்கிறதையும் வறுத்து சாப்பிடும்போது இரத்த கொழுப்பு அதிகரிக்கும். உடல் பருமன், உடல் இரத்த அழுத்தம், இதய நோய் உள்ளிட்ட பல நோய்களுக்கு வழிவகுக்கும். எனவே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை கவனத்தில் கொண்டு அளவோடு முந்திரி பருப்பு சாப்பிடுவது, 5க்கு மிகாமல் சாப்பிடுவது நல்லது. உயர் இரத்த அழுத்தமும் உடல் எடை அதிகமானவங்களும் முந்திரி பருப்பை சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. சரி, அப்போ நிலக்கடையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா புரதம், கொழுப்பு சத்துக்களில் குறைந்த அளவில் தரும் தாவரச்சத்து பொருள் முக்கியமானது நிலக்கடலை. கடலையை வறுத்து அதனுடன் வெல்லம், சர்க்கரை, இனிப்பு போன்றவை சேர்த்து கடலை மிட்டாய், கடலை பருப்பி போன்ற உணவுகளை தயாரிக்கின்றன. இது ஏழைகளின் சத்து பொருள் என்றால் மிக இல்லை. இதில் புரதம் 26%, அதாவது நம்ம முந்திரியில் பார்த்தோம். இப்போ 100 கிராம் வேர்க்கடலை மணிலா பயிரில் இருக்கிற சத்து பொருள், புரதம் 26%, கொழுப்பு 75%, கொலின், பாஸ்பரஸ், விட்டமின் பி அதிகம் உள்ள குறிப்பாக தயாமின், நியாசின் ஆகிய விட்டமின்களும் நார்ச்சத்தும் அதிகம் உள்ளது. தாமிரம், துத்தநாகம் ஆகியவை ஓரளவு உள்ளது. விட்டமின் ஏ, சி, டி, பி சத்துக்கள் இதிலும் இல்லை. 100 கிராம் நிலக்கடலை கலோரி ஆற்றல்னு பார்த்தோம்னா 570 கலோரி ஆற்றல் தரக்கூடியது. உடலுக்கு உடனடியாக ஆற்றல் தேவைப்படுபவர்களும் புரதம் தேவைப்படுபவர்களும் இதை சாப்பிடலாம். வளர்ச்சி பருவத்தில் உள்ள குழந்தைகள், ஊட்டச்சத்து குறைந்தவர்கள், குறைந்த உடல் எடை உள்ளவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தை பேர் அடைந்த தாய்மார்கள், மாணவர்கள் ஆகியோர் தினமும் 100 கிராம் அளவுக்கு நிலக்கடலை சாப்பிடலாம். குறிப்பாக குழந்தை பேரை அற்றவர்கள், குழந்தை பேரை எதிர்பார்ப்பவர்கள் இதை சாப்பிட வேண்டும் என்று நான் எப்போதும் பரிந்துரை செய்வேன். நிலக்கடலைக்கு இனப்பெருக்க உறுப்புகளை பலப்படுத்தும் சக்தியும் உண்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பாரிசன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முந்திரி பருப்போட நிலக்கடலையோட உயர்வு, விலை மலிவு. அது இல்லாமல் இந்த பேலியோ டயட்டு அந்த டயட்டுன்னு சாப்பிட்றவங்க மற்ற பருப்புகளை சாப்பிடாமல் நிலக்கடலை சாப்பிட்டா அதே பலன், அதோட கூடுதலான பலன் விலை மலிவாக கிடைக்கும். எளிமையான உணவாகவும் இருக்கும், எல்லாராலையும் அஃபோர்டபுள் ஃபுட்டாகவும் இருக்கும். அதனால் நிலக்கடலையை எந்த ரூபத்தில் வேணாலும் ஒரு நாளைக்கு 50-100 கிராம் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது. குறிப்பாக சொல்லணும் என்ன, நிலக்கடலையை பச்சையாக சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. பச்சையாக சாப்பிடாமல் அதை வறுத்தோ அவிச்சோ சுண்டல் மாதிரி செய்தோ இல்லை எனி ஃபார்மேட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பச்சையாக வேணாங்கிறது எதுக்குன்னா, இந்த மாதிரி மழைக்காலங்களில் அதில் ஒரு ஃபங்கஸ் இருக்கும், அது உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஃபங்கஸ். அதனால் சில பேருக்கு உடலுக்கு ஒத்துக்காது, வாமிட் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு
நிலக்கடலையை பச்சையாக உண்பதை தவிர்க்க வேண்டும். வாழ்கோலமன் கொஞ்சமாக சாப்பிட்றது தப்பில்ல, ஆனால் நிறையா சாப்பிட்றது பச்சையாக இருக்கிற நிலக்கடலைங்கிறத நிலத்திலேருந்து பிடுங்கினோடனே உடனே சாப்பிட்றதுன்னு தப்பே கிடையாது. ஆனால் அது இந்த மாதிரி டேம்ப் வெதரில் கெட்டு போயிடும்ங்கிறதுனால பச்சையாக சாப்பிட்றத தவிர்த்துருங்க. வாழ்கோலமுடன்.